வாழ்க வளமுடன் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் சேனல் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சயின்ஸில் ஃபஸ்ட் லெசன் ஏற்கனவே நம்ம சயின்ஸ் ஃபுல்லாக முடித்தாச்சு சோசியல் ஃபுல்லாக முடிச்சிட்டோம் பட் இருந்தாலும் ஏன் இன்னைக்கு நம்ம சயின்ஸ் போடுறோம் அப்படின்னா அது ஓல்டு சிலபஸாக இருக்குது அதாவது ஓல்டு சிலபஸ்னால் ரொம்ப ஓல்டு இல்லை டூ தௌசண்ட் நைன்டீன் அப்டேட்டாக ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு லெசன் மட்டும் சரிங்களா ஸோ மெசர்மெண்ட் அளவீட்டியல் விசையும் அழுத்தமும் இந்த ரெண்டு லெசன் மட்டும் டூ தௌசண்ட் நைன்டீன் அந்த இது முன்னாடி இருந்ததாக போட்டாச்சு ஸோ அதனால் நிறைய ஸ்டூடண்ட்டு கொஷின் வந்து மேக்ஸிமம் அதிகமாக இருக்கும் அந்த இதில் ஆனால் குறைவாக இருக்காது சரிங்களா எல்லா கொஷினுமே இன்க்ளூட் ஆகிருக்கும் சரி ஓகே நம்ம புது சிலபஸ்லேயும் இதுலேயே போடலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ அது மட்டும் இல்லை நம்மளுக்கு இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் ரெடியூஸ்டு சிலபஸ் ஓகேவா ஸோ ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா சிலபஸ் அது சம் அதுவும் நம்ம பார்த்துடலாம் சரியா ஏன்னா இப்போ நம்ம எக்ஸாம் எழுத போகிறோம் இல்லையா அதனால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் என் ரெடியூசுற சிலபஸ் ஓகேவா இந்த கரண்ட் இயரில் இப்போது நீங்கள் ஆனுவல் எக்ஸாம் எழுத போகிறதுக்கு உங்களுக்கு வந்து ரெடியூசுற சிலபஸ் தான் கொடுப்பாங்க கரெக்டாக ஏற்கனவே உங்களுக்கு சிலபஸ் எது இதெல்லாம் ரெடியூஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோ ப பண்ணியாச்சு தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேர்த்துக்குமே கொடுத்துட்டேன் ஸோ இது ஃபஸ்ட் லெசன் பொறுத்த வரைக்கும் இது மட்டும்தான் நம்மளுக்கு வரப்போகுது சரிங்களா ஸோ இதில் இதில் நான் உள்ளே உங்களுக்கு மார்க் பண்ணி கொடுக்குறேன் சரிங்களா இதில் பார்த்தீங்கன்னா அழகு பன்னாட்டு அழகுமுறை வெப்பநிலை மின்னோட்டம் கடிகாரங்கள் காட்சி விடு காட்சியின் அடிப்படையில் கடிகாரத்தின் வகைகள் ஒப்புமை வகை கடிகாரம் எண்ணிலக்க வகை கடிகாரங்கள் செயல்பாட்டு முறையின் அடிப்படையில் கடிகாரத்தினுடைய வகைகள் இது மட்டும்தான் நம்மளுக்கு வரப்போகுது அதாவது இந்த டாபிக் மட்டும் நீங்கள் படித்தீங்கன்னா போதும் இந்த டாப்பிக்கில் வரக்கூடிய கொஷின்ஸ் மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும் சரியா ஸோ எக்ஸ்ட்ரா நீங்கள் அந்த ஃபுல் லெசன் நீங்கள் படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஓகே ஸோ அதை நான் உள்ளே உங்களுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் தென் கொஷினும் உங்களுக்கு எந்த இந்த டாப்பிக்கில் இந்தந்த கொஷின் தான் இதுதான் வரும் அப்படிங்கிறதையும் நான் இன்சன்ட் பண்ணிடுறேன் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒன் மார்க் பார்த்துடலாம் ஃபுல்லாகவே பார்த்துடலாம் ஏன்னா இதே இதே வந்து நெக்ஸ்ட் இயரும் பார்ப்பாங்க அதனால ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக உங்களுக்கு டூ மார்க் ஃபைவ் மார்க் எல்லாமே போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக நான் சொல்கிறேன் இந்த இதில் நீங்கள் என்னென்ன கொஷின் படித்தா போதும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனுக்கு என்னென்ன கொஷின் படித்தா போதும் அப்படிங்கிறது இந்த ட இதில் சப் அதாவது இந்த டாப்பிக்லேருந்து இருந்து எது எது வரும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கடைசியாக மென்ஷன் பண்ணுறேன் ஓகேவா ஓகே குட்டீஸ் கொஷின் போகலாம் கொஞ்சம் எயித்து ஸ்டாண்டர்ட் தெளிவாக பார்த்துக்கோங்க ஏன்னா ஒன் நம்மளுக்கு இந்த இந்த தடவை என்எம்எம்எஸ் எக்ஸாம் பார்த்துருப்பீங்க ஃபுல்லாக உள்ளே இருந்து தான் நம்மளுக்கு கொஷினே கேட்டிருக்காங்க தெரிஞ்சுருக்கோம் அதே மாதிரி இந்த சம்ஸ்லாம் நான் ரொம்ப இதாக தெளிவாக பார்த்துக்கணும் இது ஒரு இது கேட்டாச்சு சரியா இது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு அதாவது ட்ரஸ்ட் எக்ஸாமில் கேட்டாச்சு ஓகே அந்த இது வந்து நைன்டி டிகிரி வச்சு நம்மளுக்கு கேட்டுருந்தாங்க ஸோ கொஷின் சம்மு இதெல்லாமே நல்லா பார்த்துக்கணும் ஓகேவா ஸோ உள்ளே இருந்து தான் நம்ம படித்தாகணும் நான் வீடியோ போட்டேன் எல்லா லெசனுக்குமே உங்களுக்கு வீடியோ போட்டாச்சு ஸோ அதை படிச்சிங்கனாலே போதும் சரிங்களா வேறு எதையும் நீங்கள் தேடி எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை நம்ம போட்ட வீடியோக்கள் எல்லாமே எடுத்து படிச்சிங்கன்னா ட்ரெஸ்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க அதை படிச்சிங்கன்னா கொஞ்சம் போதுமானதாக இருக்கும் கொஞ்சம் இப்போ இருந்தே ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா டிரெஸ்ட்டு வந்து என்எம்எம்எஸ் மாதிரி லாஸ்ட்டாக வைக்க மாட்டாங்க ட்ரெஸ்ட்டு சீக்கிரமாக வச்சுருப்பாங்க அதாவது காம்படிஷன் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஒன் மன்த் ப்ரிப்ரேஷன் பத்தாது திரும்ப 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 ரிப்பீட் பண்ணணும் பார்த்தா படித்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் தெரியாது சரியா நம்ம டெஸ்ட்டெல்லாம் அட்டன் பண்ணி பார்க்கும் பொழுது தான் நம்மளுக்கு தெரியும் ஸோ இன்னும் பத்தாது அப்படிங்கிற விஷயமே சரியா அதனால் இப்போ இருந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் குறைஞ்சவது மூணு மாதமாவது நம்ம படித்தாகணும் அப்போ தான் நம்மளால் ஃபுல் ஸ்கோர் எடுத்தாகும் எடுக்க முடியும் அதுவும் ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து காம்படிஷன் ஹெவி விட காம்படிஷன் ஹெவி அதனால கொஞ்சம் ட்ரை பண்ணி இப்போ இருந்து படிக்க ஆரம்பிங்க ஃபுல் மார்க் எடுத்தாகணும் ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக வாங்கினீங்கன்னா அப்போ தான் உங்களால் ஸ்காலர்ஷிப் வாங்க முடியும் சரியா ஸோ ஒன் எயிட்டிக்கு எனக்கு ஒன் செவன்ட்டி அப்படிங்கிற அச்சீவ்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் அந்த கோல் செட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் முடியும் ஸோ எவ்வளோ பாஸ்மார்க் ஒரு கம்மியாக இருந்தால் போதுமா அப்படிங்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது ஏன்னா என்எம்எம்எஸ் பொறுத்த ட்ரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எத்தனை ஸ்டூடெண்ட்டுங்க ஸ்காலர்ஷிப் தருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி சரியா ஃபிஃப்டி மேல் ஃபிஃப்டி ஃபீமேல் கேட்டகரி மொத்தமாகவே ஒரு இது எடுத்துக்கிட்டோம் ஒரு அதாவது ஒரு ஸ்கூலுக்கு இல்லை சரியா ஒரு ஸ்கூலுக்கு இல்லை ஒரு அந்த யூனியனுக்கு சரிங்களா ஒரு யூனியனுக்குள்ளார ஒரு இது இருக்கும் இல்லையா ஸ்கூல் இல்லையா அந்த இதுக்குள்ளார இருக்கக்கூடிய ம அந்த ஸ்கூலுக்கு எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து இவ்வளோதான் சரியா ஸோ அதனால் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஸோ பெஸ்ட்டாக வரணும் டாப் லெவலில் வரணும் நம்மளால முடியாது அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க ஏற்கனவே என்ன மிஸ்க்கு செம்மையாக படிச்சிருக்கிறீங்க இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டால் வேலை முடிஞ்சிச்சு சரியா கொஞ்சம் தப்பு பண்ணியிருப்பீங்க என்னென்ன மிஸ்டேக் பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் அனலைஸ் பண்ணி இதுக்கு வர வேண்டியதான் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது ஸோ குட்டி சிப்பிருந்தே நீங்கள் தொடங்கலாம் உங்களோட வேலையை ஓகே சரி நம்ம கொஷின் பார்க்கலாம் அதுவும் நம்ம ஃபுல் கோச்சிங் தரேன் ஓகேவா ஓகே சரி ஃபஸ்ட்டு கீழ்கண்டவற்றுள் எது ஆங்கிலேய அழகுமுறை சரிங்களா எது ஆங்கிலேய அழகுமுறைன்னா எஃபிஎஸ் அழகுமுறை தான் ஆங்கிலேய அழகுமுறை இது எல்லாமே பன்னாட்டு அழகுமுறை இந்த இதுல வந்து வரும் சிஜிஎஸ் எம்கேஎஸ் எஸ்ஐ இது எல்லாமே இந்த இதில் வரும் இது மட்டும் எஃபிஎஸ் அப்படிங்கிறது மட்டும் ஆங்கிலேய அழகுமுறை சரியா மின்னோட்டம் என்பது அடிப்படை அளவு ஆகும் வெப்பநிலையின் அழகு கெல்வின் ஒளிச்செறிவு என்பது கண்ணுறு ஒளியின் ஒளிச்சரிவாகும் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மதிப்புகள் நெருங்கி இருப்பது நுட்பம் சரிங்களா நுட்பம் பின்வரும் கூற்றுகள்ல எது தவறானது எது தவறானதுன்னு பார்த்தோம்னா தோராயம் என்பது துல்லியமான மதிப்பை தரும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அதுதான் தவறானது தோராயம் என்பது என்னவாகுங்க இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் சரியா ஸோ நம்மளுக்கு இந்த கொஷின்க்கு இது மட்டும் தான் ஆன்சர் ஓகே இதை மட்டும் படிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னோம்னா காம்படிஷன் எக்ஸாம்லாம் அட்டன் பண்ணும்பொழுது தப்பாக போயிடும் அது வந்து நம்மளுக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஆன்சர் தெரியாது இப்போ என்எம்எம்எஸ் பார்த்துருப்பீங்க நம்மளுக்கு புக் பேக்லேருந்து இருந்து கேட்டது ரொம்ப கம்மி அதனால தான் நம்மளுக்கு சேட் எக்ஸாம் அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு நிறைய பேர்த்தோட ஃபீலிங் என்ன அப்படின்னா என்எம் என்எம்எஸில் மேட் ஈஸியாக இருந்துச்சு ஷார்ட் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்ட்டிங்க சரியா காரணம் புக் பேக் மட்டுமே நம்பி இருந்தது தான் வேறு ஒன்றுமே இல்லை ஸோ புக் பேக் நம்பி இருந்தால் கூட இந்த மாதிரி கொஷினுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கணும் ஓகேவா ஸோ டோட்டலாக இதையும் நீங்கள் சேர்த்து படிச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்திருக்காது சரியா இதையும் கொஞ்சம் ஒரு கிளான்ஸ் பார்த்துருக்கலாமே இப்போ என்ன கூட்டுல எது தவறானது தோராயம் அப்படிங்கிறது துல்லியமான மதிப்பை தரும் அப்படிங்கிறாங்க அப்போ இதுதான் தவறானது அப்போ உண்மையான காரணம் என்ன உண்மையான ரீசன் என்ன ஒரிஜினல் இது ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தோராயம் என்பது கணக்கிடதுல எளிமையாக்குகிறது சரிங்களா இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு வேல்யூ இருக்குது ஒரு பாயிண்ட்டில் போயிட்டுருக்கு அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு அப்ராக்ஸிமேட்டாக இந்த வேல்யூ கொண்டு வரலாம் அப்படின்னு இப்போ சயின்டிஃபிக் கால்குலேஷன் இந்த இதெல்லாம் எடுத்தோம் இல்லையா அதாவது அடுக்குகள் படிமானங்கள் அந்த இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா அதெல்லாம் எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா ஒரு தோராய மதிப்பை நம்ம கொண்டு வர்றதுக்காக தான் வச்சுருந்தாங்க நிறைய ஜீரோ இப்போ ஒரு பத்து ஜீரோ போட்டு ஆட் பண்ணி நம்ம சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு பதிலாக அந்த மாதிரி ஒரு தோராய மதிப்பு கணக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு ஷார்ட்கட் அந்த மாதிரி சொன்னாங்க சரியா ஸோ அதே மாதிரி தான் இப்போ ஒரு நைன்டி சிக்ஸ் அப்படின்னா ஹண்ட்ரட் அப்படின்னு போட்டு சொல்லிடுறது அது ஒரு தோராயம் மதிப்பு அந்த மாதிரி தோராயம் என்பது குறைவான தகவல்கள் மட்டும் உள்ள போது பயனுள்ளதாக அமைகிறது தகவல் ரொம்ப கம்மியாக இருக்கும் பொழுது அது பயனுள்ளதாக ஒரு இருக்கு தோராயம் என்பது உண்மையான மதிப்புக்கு நெருக்கமாக உள்ள மதிப்பினை தருகிறது ஸோ அது வந்து நியரஸ்ட் வேல்யூவாக இருக்கும் சரிங்களா ஒரிஜினல் வேல்யூவுக்கு ஒரு நியரஸ்ட் வேல்யூவாக இருக்கக்கூடியது தான் தோராயம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா ஓகே அடுத்தது இடங்கள் பாருங்க திண்மக்கோணம் ஸ்ட்ரேடியன் என்ற அழகில் அழைக்கப்படுகிறது எந்த அளவில் ஸ்ட்ரேடியன் அப்படிங்கிற அழகில் திண்மக்கோணம் கோணம் அழைக்கப்படுகிறது ஒரு பொருளின் குளிர்ச்சி அல்லது வெப்பத்தின் அளவானது என்னென்ன சொல்லப்படுது என்னென்னு குறிக்கப்படுகிறதுங்க வெப்பநிலை அப்படின்னு குறிப்பிடப்படுகிறது மின்னோட்டத்தினை அளவிட பயன்படும் கருவி அம்மீட்டர் ஒரு மோல் என்பது எவ்வளோ அளவுங்க சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ டூ த்ரீ இன்டூ டென் பவர் 23 சரிங்களா பிளஸ்ல வரும் இது 23 த்ரீ அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளை கொண்டுள்ளது சரிங்களா ஒரு மூல் அப்படிங்கிறது இந்த அளவு கரெக்டாக பார்த்துக்கோங்க அளவீடுகளின் நிலையற்ற தன்மை பிழைகள் என அழைக்கப்படுகிறது ஸோ நிலையற்ற தன்மை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் பிழைகள் அளவிடப்பட்ட மதிப்பு உண்மையான மதிப்புடன் நெருங்கி இருப்பது அளவிடப்பட்ட மதிப்பு உண்மையான மதிப்புடன் நெருங்கி இருக்கக்கூடியது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் தன்மை அப்படின்னு நம்ம சொல்றோம் சரிங்களா துல்லிய தன்மை இரண்டு நேர்கோடுகளின் குறுக்கீட்டினால் எந்த கோணம் உருவாகுதுங்க தளக்கோணம் உருவாகிறது ஃபால்ஸ் பாருங்க ஒரு அமைப்பில் உள்ள துகள்களின் மொத்த இயக்க ஆற்றலின் அளவே வெப்பநிலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது தவறு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அமைப்பில் உள்ள துகள்களின் சராசரி இயக்காற்றலின் அளவு தான் வெப்பநிலை அப்படின்னு சொல்கிறோம் சரியா ஸோ இதுக்கு ஆன்சர் தவறு ஒரு கூலும் மின்னோட்டமானது ஒரு நிமிடத்தில் பாயும் எனில் அது ஒரு ஆம்பியரான அழைக்கப்படுகிறது இது தவறானது ஸோ ஒரு கூலும் மின்னோட்டம் அப்படிங்கிறது என்னதுங்க ஒரு வினாடியில் பாயும் அப்படின்னா தான் அது ஆம்பியர் ஒரு ஆம்பியர் அப்படின்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு ஒரு பொருளில் அடங்கியுள்ள துகள்களின் எண்ணிக்கையே பொருளின் அளவாகும் சரி ஒரு மெழுகுவர்த்தியிலிருந்து வெளியாகும் ஒளிச்சரிவின் தோராயமான மதிப்பு ஒரு கேண்டிலாவிற்கு சமமாகும் கரெக்டு பாருங்க கடிகாரங்கள் ஜிபிஎஸ் கருவிகளில் பயன்படுத்தப்படுகின்றன தவறு எந்த கடிகாரங்கள் ஜிபிஎஸ் கருவிகளில் பயன்படுத்தப்படுதுங்க அணுக்கடிகாரங்கள் தான் ஜிபிஎஸ் கருவி க இதில் பயன்படுத்தப்படுது ஜிபிஎஸ் கருவிகள் சரிங்களா ஜிபிஎஸ்னால் ஒரு இது எங்கே போயிருக்கு இப்போது இப்போ லாரிகள்லாம் அதிகமாக ஜிபிஎஸ் பொருத்திடுறாங்க நம்ம இங்கேருந்தே பார்த்துக்கலாம்ண்ணா அது எங்கே போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கே லேண்ட் இருக்கு அந்த மாதிரிலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரியா ஸோ அந்த மாதிரி ஜிபிஎஸ் இது வந்து எதுக்கு பயன்படுத்த எந்த கடிகாரங்கள் இல்லைங்க அணுக்கடிகாரங்களில் பயன்படுத்தப்படுது சரி அடுத்தது பாருங்கள் இதுதான் முழுமையாக்கப்பட்ட மதிப்பு இந்த ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் எயிட் டூ அப்படிங்கிற மொ இதனுடைய முழுமையான மதிப்பு என்னென்னு பார்த்தோம்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் எயிட் ஏன் இந்த டூ அப்படிங்கும்போது ஏன் அந்த டூ அப்படியே எடுத்துட்டோம் அப்படின்னா பிலோ டென் அதெல்லாம் ஈஸி அதெல்லாம் பேசிக் மெத்தட அந்த மெத்தடெலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால தான் இது இங்கே கொடுத்துருக்காங்க ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் எயிட் டூ அப்படிங்கிறதுனால அந்த டூவோட ஒன்று சேர்த்து அதாவது ஏ இப்போ இந்த இடத்துல சிக்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ஃபோர் பாயிண்ட் எயிட் ஃபைவ் எயிட் சிக்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா நம்ம ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் நைன் சொல்லி பட் பிலோ ஃபைவ் சரியா பிலோ ஃபைவ் இந்த இடத்துல இருக்கிறதுனால இதுக்கு வேல்யூ கிடையாது அப்படி எடுத்துடுறோம் சரியா ஸோ இதுதான் அந்த தோராய் மதிப்பில் வரக்கூடிய வேல்யூ சரியா ஸோ ஒரு முழுமையாக்கப்பட்ட மதிப்பை நம்ம எடுத்துக்கிறோம் ஓகேவா ரவுண்டட் வேல்யூ ரவுண்டட் வேல்யூ எடுக்கிறோம் ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணுறோம் அதனால் சரியா புரியும்னு நினைக்கிறேன் எபவ் ஃபைவாக இருந்தாலும் சரி இல்லை ஃபைவ் இருந்தாலும் சரி அதுக்கு முன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பரோட ஒன்று ஆட் பண்ணி நம்ம எடுத்துட்றோம் இப்போ இந்த ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் எயிட்டை கூட நம்ம ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ்ன்னு சொல்லிக்கலாம் ஏன்னா இது எபவ் ஃபைவாக இருக்குது சரிங்களா இதெல்லாம் பேசிக் மெத்தட் நீங்கள் தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க ஸோ அதை சொல்லி விளக்கணும்னு இல்லை ரைட்டா ஸோ இதுக்கு இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்துக்கோங்க இது மறுபடியும் வேறு மாதிரி நம்மளுக்கு கொடுப்பாங்க இப்போ உங்களுடைய சமச்சீரை எப்படி பண்ணியிருக்காங்கன்னா ரொம்ப ஸ்டாண்டர்டாக கொண்டு வந்துட்டாங்க இதை வந்து நம்மளுக்கு வந்து அதாவது சிபிஎஸ்சி லெவலுக்கு உங்களுக்கு எக்ஸாம் இந்த என்எம்எம்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த லெவலுக்கு உங்களுக்கு வைக்கிறதுக்கு வைக்கிறாங்க ஸோ அதனால உங்களுக்கு பாடத்தை பற்றின தெளிவான விளக்கங்கள் இருக்கணும் சரியா முன்னாடி மாதிரி உரடிச்சு மக்கப் பண்ணிங்கன்னா வேலைக்கே ஆகாது ஸோ தெளிவான விளக்கம் செம்மையா லெசனை வந்து தெளிவாக படிச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் இனிமே உங்களால காம்படிஷன் எக்ஸாம்லாம் அட்டன் பண்ண முடியும் ஸோ அதனால மனப்பாடம் அப்படிங்கிறதுக்கு இங்க வேலையே கிடையாது தெளிவு இருக்கணும் லெசனை பற்றின புரிதல்கள் இருக்கணும் அவ்வளோ சரியா ஓகே குட்டீஸ் அடுத்தது பாருங்க பொறுத்துக வெப்பநிலை அப்படிங்கிறது குளிர்ச்சி அல்லது வெப்பத்தின் அளவு தான் வெப்பநிலை அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது தலைக்கோணம் தலக்கோணம் அப்படிங்கிறது என்னதுங்க இரண்டு தளங்களின் குறுக்கீட்டினால் ஏற்படக்கூடிய கோணம் தான் தலைக்கோணம் அப்படின்னு சொல்கிறோம் திண்மக்கோணம் அப்படின்னா மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட தளங்களின் குறுக்கீட்டினால் ஏற்படக்கூடிய கோணம் தான் திண்மக்கோணம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் துல்லிய தன்மை துல்லிய தன்மை அப்படிங்கிறது உண்மையான மதிப்பின் நெருங்கிய அளவு தான் துல்லிய தன்மை அப்படின்னு சொல்றோம் சரியா நுட்பம் அப்படின்னா என்ன இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட அளவீடுகளின் நெருங்கிய தன்மை தான் என்னன்னு சொல்றோம் நுட்பம் அப்படின்னு சொல்றோம் சரியா ஓகே நெக்ஸ்ட் பாருங்க கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்ந்து சரியான ஒன்றை தேர்வு செய் ஸோ இதுல இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்கிறதுல நம்ம சூஸ் பண்ணோம் கீழே இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதுலேருந்து நம்ம சூஸ் பண்ணோம் சரியா பாரு ஃபஸ்ட்டு எஸ்ஐ அழகுமுறை அளவீடுகளுக்கான மிகச்சரியான முறையாகும் சரிங்களா இப்போ நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற முறை என்னதுங்க எஸ்ஐ அழகு முறை தான் ஸோ இது என்னன்னு சொல்கிறாங்க அளவீடுகளுக்கான சரியான முறை தான் அப்படின்னு சொல்கிறாங்க கரெக்டு வெப்பநிலைக்கான எஸ்ஐ அழகு கெள்வீன் வெப்பநிலைக்கான எஸ்ஸை அழகு என்ன சொல்கிறாங்க கெல்வின் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இவங்க சொன்ன காரணம் இருக்கா இங்கே என்ன சொல்லியிருக்கு எஸ்ஐ அழகு முறை அளவீடுகளுக்கான மிகச்சரியான முறைங்கிறாங்க ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க வெப்பநிலைக்கான எஸ்ஐ அழகு கேள்வி ரெண்டும் கான்ட்ராவர்சியாக இருக்குது ஆனால் ரெண்டுமே கரெக்ட் ஓகேவா ரெண்டுமே கரெக்டு ஆனால் இந்த கூற்று இந்த கூற்றுக்கு காரணம் வந்து கூற்ற விளக்கில் அவ்வளோதான் சரியா ஸோ ஆன்சர் நம்மளுக்கு கூற்று மற்றும் காரணம் ஆகிய ரெண்டுமே சரி ஆனால் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம் அல்ல ஸோ ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன் ஓகேவா அவ்வளோதான் நெக்ஸ்ட் பாருங்கள் மின்னோட்டம் பொருளின் அளவு ஒளிச்செறிவு ஆகியவற்ற அடிப்படையில் இயற்பியல் அளவு சரியா மின்னோட்டம் பொருளின் அளவு ஒளிச்சரிவு ஆகியவற்றின் அடி ஆகியவை அடிப்படை இயற்பியல் அளவுகள் சரிங்களா இதெல்லாமே அடிப்படை இயற்பியல் அளவுகளாக சொல்லப்படுது ஓகே ரைட்டு அடுத்தது காரணம் என்ன சொல்கிறாங்க அவை ஒன்றோடொன்று சார்புடையவை அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாமே ஒன்றோடொன்று சார்புடையவையாக இருக்குங்க மின்னோட்டம் எப்படி இருக்கும் பொருளின் அளவு எப்படி இருக்கும் ஒளிச்செறிவு எப்படி இருக்கும் எல்லாமே வேற வேற இதே இருக்கு அப்ப என்ன ஆன்சருங்க கூற்று சரியாதான் இருக்கு ஆனா காரணம் தவறாக இருக்கு ஓகேவா நெக்ஸ்ட் திண்மக்கோணத்தின் அழகு ரேடியன் திண்ம கோணத்தினுடைய எஸ்ஐ அழகு சரியா திண்மக்கோணத்தினுடைய அழகு ரேடியன் ஓகே கரெக்டு காரணம் ஒரு வட்டத்தின் ஆரத்திற்கு சமமான வில் ஒன்று வட்டத்தின் மையத்தில் ஏற்படுத்தும் கோணமே ஒரு ரேடியன் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா இந்த இடத்துல என்ன சொல்றாங்க ரேடியனை பத்தி சொல்றாங்க திண்ம கோணத்தின் அழகு ரேடியன் அப்படிங்கிறாங்க இந்த இடத்துல என்ன சொல்றாங்க ரேடியனை பத்தி ஒரு விளக்கம் கொடுக்கறாங்க ஓகேவா ஒரு வட்டத்தின் ஆரத்திற்கு சமமான வில் ஒன்று வட்டத்தின் மையத்தில் ஏற்படுத்தக்கூடிய கோணம் ஒரு ரேடியன் அப்படின்னு சொல்லப்படுது ஓகேவா அப்ப ஆன்சர் ரெண்டுமே கரெக்ட் தான் சரியா கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டும் சரி காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம்தான் ஓகேவா ரைட்டு அப்போ ஆன்சர் நம்மளுக்கு ஃபஸ்ட் ஒன் இதில் ரைட் அடுத்தது எஸ்ஐ அழகுமுறையில் உள்ள அடிப்படை அளவுகள் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா ஏழு அளவுகள் அடிப்படை அளவுகள் மொத்தமாக ஏழு அதை தப்பாக நீங்கள் போட்டுறக்கூடாது சரியா ஸோ நிறைய பேர் அந்த இதை போட்டுருவீங்க மூன்று அழகுமுறைகள் அந்த இதில் சொல்லிருவீங்க சோ எஸ்ஐ அழகு முறையில் அடிப்படை அளவுகள் ஏழு இதுதான் சரியா நீளம் நிறை காலம் வெப்பநிலை மின்னோட்டம் பொருளின் அளவு ஒளிச்சரிவு இதுதான் அடிப்படை அளவுகள் ஓகே அடுத்தது வெப்பநிலையை அளக்க உதவும் கருவியின் பெயர் வெப்பநிலை மாணி ஒளிச்சரிவின் எஸ்ஐ அழகு கேண்டிலா அணு கடிகாரங்களில் பயன்படும் அலைவுகளின் வகை அணுவில் ஏற்படும் அதிர்வுகள் காட்சிப்படுத்துதலின் அடிப்படையில் அமைந்த கடிகாரங்களின் பெயர்களை குறிப்பிடுக காட்சிப்படுத்துதலின் டிஸ்பிளே ஓகேவா காட்சிப்படுத்துதலின் அடிப்படையில் அமைந்த கடிகாரங்களின் வகைகள் என்னதுங்க ரெண்டு டைப் இருக்கு இல்லையா இதெல்லாம் நம்மளுக்கு ரெடியூஸ்டர் சிலபஸில் இருக்குது ஓகேவா காட்சி படித்து இது ரோமன் நம்பர் சிக்ஸு ஃபிஃப்த்து கொஷின் ஓகேவா பேஜ் நம்பர் சிக்ஸ் ஒப்புமை வகை கடிகாரங்கள் எண்ணிலக்க வகை கடிகாரங்கள் ஓகே ஒப்புமை எண்ணிலக்க வகை ரைட் கடிகாரத்தில் ஒரு மணி நேரத்தில் நிமிடம் எத்தனை முறை சுற்று வருங்க அறுபது முறை ஒரு நிமிட நேரத்தில் எத்தனை மணி நேரம் உள்ளது இப்படி கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஒரு நிமிட நேரத்தில் எத்தனை மணி நேரம் உள்ளது அப்போது ஒன் பை சிக்ஸ்டி மணிகள் தான் சரிங்களா ஸோ என்ன சொல்கிறாங்க ஒரு நிமிடம் அப்படின்னா சிக்ஸ்டி எடுத்துக்கோங்களா அப்போ ஒரு நிமிட நேரத்தில் அப்போ ஒன் பை சிக்ஸ்டி மணிகள் தான் ஒரு இருக்குது அப்படின்னு போட்டு வேண்டியதான் ரைட் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டூ மார்க்கும் ஃபைவ் மார்க்கும் நம்ம இந்த சிந்தனை வினாக்கள் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் ரைட் ஓகே குட்டீஸ் தேங்க் யூ